சரி ரைட்டு தப்பு இந்த கச்சத்தை கொடுத்தது தப்பு. பத்து வருஷமா உட்காந்து இந்த அதே கேள்வி தாங்க, பத்து வருஷமா இருந்தது என்ன பண்ண. இந்த ஜெய்சங்கர் ஐயர் என்ன பண்ணுறாரு, நிம்மி மாமி மாதிரி நான் மீன் திங்கிறதுனால மீன் பிடிக்கிறது பற்றி நான் அக்கறை எல்லாம் சொல்ல மாட்டார், அவ்வளோதான் அதில் பண்ண. என்ன பண்ண நீ, இந்த மீனவர்களை தினச்சரி அடித்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறானே, என்ன பண்ணிட்டு இருக்காரு. குஜராத்தியில் பேசுறதுனால எந்த லாபம் இல்லை, குஜராத்தியை தூக்கி எறிஞ்சவர் அவர். அதே மாதிரி தான் மனைவியும் தூக்கி எறிஞ்சவர், தாய்மொழியும் தூக்கி எறிஞ்சவர், மனைவியும் தூக்கி எறிஞ்சவர். பதவி கிடைக்கணும் எதை வேணாலும் தூக்கி எறிவர். அத்வானியால் அடையாளம் கட்டப்பட்ட மோடியால் மோடிக்கிட்ட நம்ம பட்ட அவஸ்தை நமக்கு இன்னும் மறக்க முடியாது, இன்னும் பல ஜென்மத்துக்கு இந்தியர்கள் மறக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டார். நீட் தேர்வு படிக்காம தான் நாங்கள்லாம் டாக்டராங்க, நாங்களாம் குறைஞ்சி போயிட்டோம். மருத்துவருங்கிறது வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது தெரியுமா அவங்களுக்கு, அதுதான் ரூலு. நம்ம பசங்களுக்கு சென்டர் எங்கே போடுறாங்க, அமிர்த்சாருங்கிறோம், அவங்க பசங்க வந்து அவன் ஊர்லயே எழுதுறான். இதெல்லாம் பண்ணி தான் நம்முடைய தென்னாட்டு மாணவர்களே இல்லாமல் பண்ணாங்க. இப்போ வந்து நீலி கண்ணீர் வடிக்கிற எதுக்கு வடிக்கிற, அங்கே போ சட்ட பாட்டெல்லாம் கிழிச்ச உடனே நிர்வாணமாக ஓட விட்டார் உன் ஃப்ரெண்டு ஜின்பிங். ஐபிஎஸ் படித்ததாக சொல்கிறாங்க, எந்த வேலையை விட்டுட்டியாக வந்தார். கன்னட படத்தில் இப்போ இளம் பெண்களுக்கு நீச்சல் உடையில் இருக்கிற பெண்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குற வீரராக வர்றாரு, நீச்சல் உடையில் போகிறதெல்லாம் பார்த்தேன். தமிழ்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. இன்று காலையில் விக்கிரவாண்டியுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் காலமாயிருக்காங்க. ஆனால் எதிர்கட்சியின் தரப்பிலிருந்து ஒரு குற்றமாக பெரிதாக சாட்டப்படுறது என்ன அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே வந்து கூட்டணி கட்சிகளுக்காக வாக்கு சேகரிப்பதற்காக போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஆனால் எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் வந்து நேற்று இரவு வரைக்குமே வந்து ஸ்டாலின் அவர்களோட பரப்புரைக்கு செல்லப்பட்டு அங்கே இருக்கும் போது தான் அவருக்கு வந்து உடல்நலம் குன்றி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. இது வந்து நீங்கள் அதே அதையும் சேர்த்தது முடியல, அவருடைய இறப்புக்கு நம்முடைய அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறோம். புகழேந்தி மாரடி பல காலமானாரா? இல்லைங்க, உடல்நலம் சரியில்லை, சிறு கல்லீரலில் வர பிரச்சனை இருந்தது. ஏதோ அவர் காலமாயிட்டார், அதுக்காக நம்முடைய அனுதாபம் தெரிவிச்சுக்கிறோம். அது வழக்கமாக எல்லா கூட்டணி கட்சிகள் சொல்கிறது தான், சில பேருக்கு இதை சரியாக இது பண்ணல, சில பேருக்கு சரியாக பண்ணோம் அப்படின்னு சொல்ல கூட்டணியில் அந்த பகச்செல்லாம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க. நீ வரல அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கனாக்கா நீ வந்தால் தான் ஜெயிப்பேங்கிறத அவங்க சம்மதிக்கிறதா தான் அர்த்தம். அதுவும் இப்போ எம்ஜிஆர் வந்து ஒரு தொகுதிக்கு வராமல் விட்டார்னு வச்சுக்க, அண்ணா திமுகவில் நிற்கிறவங்க அவருடைய தொகுதிக்கு வரலன்னா அந்த தொகுதி மக்கள் அதை அந்த அவருடைய வேட்பாளருக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிற சந்தேகமே வந்துடும். எம்ஜிஆர் சப்போர்ட் பண்ண போட்டிருக்குங்கிற டவுட் வந்துடும், அதனாலே அவர் தோற்று போயிடுவாருங்கிற பயமெல்லாம் வரும். அதனால் எம்ஜிஆருக்கு கலைஞருக்கெல்லாம் அவங்க வந்து தவிர்க்கவே முடியாது, அவங்க போய்தான் அவனு எல்லா தொகுதிக்கும். அது மாதிரி இப்போ ஸ்டாலினுக்கு அது மாதிரி வந்து இருந்து இப்போ தெரியுது, அவருடைய வரலனாக்கா எனக்கு வந்து சரியாக ஒர்க் பண்ணலன்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் ஆக ஒரு கூட்டணி கட்சிகள் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சால் தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு நிலைமை இருக்கிறத பார்க்குறோம். கூட்டணி கட்சிகள் வந்து அவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது, நீ எனக்கு வந்து வேலை செய்யலை. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் அதிமுக பழனிசாமி என்ன சொன்னார், அண்ணாமலையை பார்த்து நீ வராத, தயவுசெய்து ஈரோடு தேர்தலுக்கு நீ வந்துடாதேன்னு சொன்னார். அந்த மாதிரி இல்லையே, திமுக கூட்டணி வந்து இப்படி இருக்குது இல்லை, அதனால் திமுக கூட்டணியில் வாண்டாங்க. அதிமுக கூட்டணி நீங்கள் சொன்னது பொதுவாக அரசியல் கட்சிகள் சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அந்த கூட்டணி எப்படி இருக்குதுன்னு தெரியல. இந்த கூட்டணி வா 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 வர வரலன்னு சொல்லி வருத்தப்படுறாங்கன்னா கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஐயா, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்களில் தலைவர்கள் யாருமே கிடையாது, அங்கே வந்து பிரதமர் வேட்பாளரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஸ்மிருதி இரானி அவர்கள் முன் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு பக்கம் என்ன அப்படின்னா, பிரதமர் வேட்பாளராக இந்தியா கூட்டணியிலிருந்து ராகுல் காந்தி அவர்களை ஸ்டாலின் அவர்களும் வந்து அதை வந்து ஒப்புக்கொண்டிருக்காரு. இப்போது மதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வரும்போது வைகோ அவர்களும் வந்து இதை வழிமொழிஞ்சிருக்காங்க. இந்த ரெண்டு கூட்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஸ்மிருதி இரானி சொன்னது ஒரு ரைட்டு, இந்தியா கூட்டணியில் வந்து தலைவர்களே இல்லை, எல்லாருமே தொண்டர்கள். பாஜக கூட்டணியில் தலைவர்கள் மட்டும்தான் இருக்காங்க, அங்கே தொண்டர்களே கிடையாது, யாருமே இல்லை. அங்கே இருக்கிறது யார் இருக்கிறது, அமித்ஷா, அந்த ஒரு பேர் என்ன மோடி, மோகன் பகவத், இவங்க தான் இருக்கிறாங்க. தொண்டர்கள் இல்லாத கட்சி, மக்களும் இல்லாத கட்சி. அவங்க சொன்னது ரைட்டு தான், எங்கள் கூட்டணியில் மக்களும் கிடையாது, தொண்டர்கள் கிடையாது, தலைவர்கள் மாத்திரம் இருக்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் வந்து தலைவர்கள் யாருங்கிறது அவங்க தேர்ந்தெடுத்துக்குவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட தொண்டர்களும் மக்கள் இருக்காங்க, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸ்மிருதி இரானி வந்து அதை இதாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, எங்கள் கட்சியில் தலைவர்கள் தவிர வேறு யாரும் இல்லைங்கிறத ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க.
பிரதமர் வேட்பாளரை வந்து விமர்சிச்சிருக்காங்களே ஐயா, இது வரைக்கும் வந்து பிரதமர் வேட்பாளரும் வேட்பாளருங்கிறது வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. எம்பிக்களா யார் ஜெயிக்கிறாங்களோ, யாரெல்லாம் வெற்றி பெற்று எம்பிக்கள் ஆகிறாங்களோ, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிறாங்களோ, அவங்கெல்லாம் ஒன்றா கூடி தான் ஒரு வந்து ஒரு பிரதமரையும் பிரதமரை தேர்ந்தெடுப்பாங்க. சபாநாயகரும் அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதனால் எடுத்து தேர்ந்தெடுத்துட்டு உங்கள் மேலே திணிக்கல. அவங்க நாங்கள் எல்லாம் நிற்கிறோம், எங்களில் ஒருத்தர் தான் வருவாங்க. யார் இதோ இவங்கள இவங்களை தவிர வேறு யார் ஜின்பிங் வந்துட போகிறாரு, இல்லை இவங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிற ட்ரம்ப் வந்துட போகிறாரு, பிஜேபிக்கு பாஜக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரம்ப் வந்துட போகிறாரு, இவங்களுக்குள்ளார தானே ஒருத்தர் வர போகிறாங்க. அவங்களுக்குள்ளார யார் வச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? பிரதம வேட்பாளராக யார் வந்துக்கிட்டு இருக்கிறா? யார் பின்னாடி எல்லாம் குடும்பம் போகுது? அவர் பின்னாடி தானே மற்ற வேட்பாளர்களும் போகிறாங்க. அதிலே தலைவர் யாருன்னு தெரியாதா? யாரோ அவர்களும் ஒருத்தர் வருவாங்க. பல சமயங்கள் இப்போ வந்து நரசிம்மராவ் இருந்தபோது பிரதம மந்திரியாக வந்தபோது யார் வர்றதுங்கிற கேள்வியை இருந்துக்கிட்டே இருந்தது இல்லை, கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது. சோனியா காந்தியை தான் முன்னிலைப்படுத்தி நம்ம வந்து இது பண்ணி நிறுத்தணும். ஆனால் இவர் அன்னைக்கு இருந்த குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் வந்து சில சட்ட சிக்கல்களை சொன்ன உடனே அந்த நேரத்தில் உடனடியாக அவங்க வந்து மன்மோகன் சிங்கை மாற்றுறாங்கல்ல, அதில் என்ன தவறு? இதாகி போச்சு. மன்மோகன் சிங்கை எதிர்பார்த்த விட அருமையாகவே ஆட்சி பண்ணார். இன்றைக்கி அவருடைய ஆட்சியோடு தான் ஒப்பிட்டு சொல்கிறாங்க, ஏப்பா மன்மோகன் சிங் சார் காலத்தில் நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், நீ வந்ததுக்கப்புறம் நாங்கள் எப்படி நாசமாக பண்ணணும்னு அந்த ஒப்பீடுகளே அப்படி தானே வருது. மன்மோகன் சிங்கிட்ட நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க, எதிர்பாராமல் உள்ளே வந்தவர் தானே. அதே மாதிரி தான் நரசிம்மராவ் எதிர்பாராமல் உள்ளே வந்தவர் தான். ஒவ்வொரு சமயத்திலையும் அதே தான், ஒவ்வொரு சமயத்தில் வைப்பான். நேரும் இந்திரா காந்தி இந்த மாதிரி சில ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் இருந்த காலத்தில், வாஜ்பாய்க்கு அப்புறம் மோடியே எப்படி நம்ம ஏற்றுக்கிட்டோம்? திடீர்னு உள்ளே வந்தவர் தானே. அத்வானி இல்லைன்ற போது தானே மோடி உள்ளே வந்தார். அத்வானி தானே வருவார் நினச்சோம், அத்வானியாக அடையாளம் காட்டுப்பட்டு வந்தார். என்ன ஆனால் இந்த ஆபத்து இருக்குது, அத்வானியால் அடையாளம் கட்டப்பட்ட மோடியால் மோடிக்கிட்ட நம்ம பட்ட அவஸ்த நமக்கு இன்னும் மறக்க முடியாது. இன்னும் பல ஜென்மத்துக்கு இந்தியர்கள் மறக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவர் பண்ணிட்டார். அது ஒரு வேளை அதில் சொல்கிறாங்களே ஸ்மிருதி இராணி, அதை சொல்கிறாங்களே மறுபடியும் எங்கள் மாதிரி மோடி மாதிரி யாருக்கிட்டே சிக்கிக்கு போகிறீங்கன்னா நீங்கள் முதலே சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை எச்சரிக்கை கொடுக்குறாருமோ அதுவும் இருக்கலாம். மோடி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 10 வருட ஆட்சி காலம் வந்து வெறும் ட்ரையல் மட்டும்தான், இன்னும் இதுக்கப்புறம் வந்து நிறைய நல்ல விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த முன்வைக்கிறாரு. ட்ரெய்லரே இதுன்னா எப்பா நிஜமானி பண்ணினா என்னென்ன பிளான் வச்சுக்கிறியோ, பயமா ஐயோ நடுங்கி பயமா இருக்குது, பயமா இருக்குது. போதும் ட்ரெய்லரே பயந்து நடுங்கிட்டோம், ஆர்டர் படம் பார்த்த மாதிரி இருக்குது. போதும்பா ட்ரெய்லரே இதுன்னா அப்புறம் அசல் படம். தேங்க்ஸ் மோடிக்கு, நன்றி தான் சொல்லணும். ட்ரெய்லர் தான் கொடுத்துருக்காரு, மறுபடியும் என்னை ஜெயிக்கிச்சிங்கன்னா என்ன ஆபிங்கன்னு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்குறாரு. அது கரெக்ட் தான், ஒரு சொந்தம் கரெக்ட். எல் முருகன் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த பிரதமருமே செய்யாத அளவுக்கு தமிழ் மொழிக்கு மோடி வந்து நிறைய பங்காற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க. நிறைய பண்ணியிருக்காரு தமிழ் மொழிக்கு, அவர் என்னென்னமோ பண்ணியிருக்கிறாரு. சமஸ்கிருதத்துக்கு கொடுத்தது போல் 10 பங்கு குறைச்சி கொடுத்தாரு. தமிழ் மொழிக்கு கொடுக்க வேண்டிய எந்த அங்கீகாரத்தையும் அவர் கொடுக்கவே இல்லை. மீட்டிங்களே ஏறி பேசிட்டு போகிறாரு, தமிழனா பிறக்கலங்கிறாரு. ஐயா முதல்ல உன் தாய்மொழி குஜராத்திக்கு நீ என்ன பண்ண? நீ தமிழுக்கு அப்புறம் பண்ணுறதுன்னு நீ எங்கேயாவது ஒரு இடத்துல உன்னுடைய தாய்மொழியை நீ பேசியிருக்கியா? தாய்மொழியை கைவிட்டாள் பதவி வருதுங்கிறதுக்காக இந்தியை பேசி தாய்மொழியை கைவிட்டவர் வந்து தமிழை எதுக்காக பேசினார்? பதவி இங்கே வந்தால் தமிழ் தமிழில் பேசினா தான் பதவி கிடைக்குங்கிறதே தமிழில் பேசினார். குஜராத்தியில் பேசுறதுனால எந்த லாபம் இல்லை, குஜராத்தியை தூக்கி எறிஞ்சவர் அவர். அதே மாதிரி தான் மனைவியும் தூக்கி எறிஞ்சவர், தாய்மொழியும் தூக்கி எறிஞ்சவர், மனைவியும் தூக்கி எறிஞ்சவர். பதவி கிடைக்கணும் எதை வேணாலும் தூக்கி எறிவார், எதை வேணாலும் இது பண்ணுவார். தமிழுக்கு அவர் ஏன் பண்ணார்? தமிழ்நாட்டுக்கு வந்தால் பேசினா கிடைக்குங்கிறத இதனால தான் பேசினார். அவருடைய எல்லா இடத்துலையும் குஜராத்தியில் பேச வேண்டித்தானே, ஏன் பேசலை? தாய்மொழியை கை விட்டார், அதனால் லாபம் இல்லை, தாய்மொழி தேவையில்லை. அப்படிப்பட்ட ஆள் வந்து தமிழுக்கு வந்து தொண்டு செஞ்சாருன்னு சொன்னாக்கா எல்முருகனை பார்த்து நீ தொண்டு செய்ய அடிமை, நீ அப்படி தான் பேச, வேறு என்ன கேட்க முடியும்? உங்களுக்கு எதாவது மரியாதை கொடுத்தாங்களா முருகன் மேலே நம்ம கேட்கறது? அதில் இருக்க உயர் ஜாதிக்காரர்கள் யாருமே எலெக்ஷனில் நிற்கலை, பிற்படுத்தப்பட்டவர்களெல்லாம் எலெக்ஷன் நிற்க வைக்கிறாங்க. ஏன்? அவங்களாம் ராஜ்யசபையில் போய் ஜம்முன்னு உட்காந்துருவாங்க, இவங்க மாத்திரம் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும். ஏன்னா உழைக்க பிறந்தவர்கள், சனாதனத்தினுடைய இது பிரகாரம் இவங்கெல்லாம் சூத்திரர்கள். இந்த சூத்திரர்கள் வேலை செஞ்சு அப்போ உழைச்சி மக்கள்கிட்ட இது பண்ணி தான் பதவிக்கு வர முடியும். நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கர் நிற்க மாட்டாங்க, அவங்க அப்படியே நேராக இங்கே சிம்மாசனத்தில் போய் உட்காந்து. அவங்க தான் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எலெக்ஷன் நிற்கிறதுக்கு மோடி அரசாங்கத்தை இதில்
ஆன்ற நாட்டில் வந்து பணம் இல்லாதவங்க எலெக்ஷன் நிற்க முடியாதுன்றதை அவங்க சொல்கிறாங்க. பணக்காரர்கள் மட்டும்தான் நிற்க முடியும், நம்ம யாரும் நிற்க முடியாது அப்படிங்கிறது அது ஒரு அடுத்த ஒப்புதல் வாக்குமூலம். இவ்வளவு விஷயம் சொன்னதுக்கப்புறமும் இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா மக்களை தான் சொல்லுவோம். ஐயா, மதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அதில் முக்கியமான விஷயமாக அவங்க வந்து குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, எல்டிடி மேலே இருக்கக்கூடிய தடையை வந்து நாங்கள் நீக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? நீக்கலாம், எல்டிடி இருக்குதான் முதல்ல பார்க்கணும். எல்டிடி இருக்குதான் முதல்ல பார்க்கணும், இருந்தால் நீக்கலாம். யார் யாரையும் நீக்கியிருக்கிறீங்க அவங்கள இது பண்ணுறதுல என்ன இருக்குது? எல்டிடி வந்து இப்போ வந்து பயங்கரவாதிகளாக இருந்தாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய பாதிப்புகள் இல்லை, எல்டிடியினுடைய பாதிப்புகள் எதுவுமே இல்லை, இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்தியாவுக்கு யாரால் இன்றைக்கி பாதிப்பு வந்துருக்குது? சிங்களவர்களால் தான் பாதிப்பு வந்துருக்குது. சிங்கள இராணுவம் தானே நம்ம தமிழ் மீனவர்களை கைது அடிக்கடி தொந்தரவு பண்ணி அப்போ அவங்க போட்டை உடைக்கிறது எல்லா சண்டாளத்தனமும் அவங்க படுறாங்க. அப்போ சிங்கள இது மேலே நடவடிக்கை எடுக்கிறது தான் நியாயம். எல்டிடியினால் என்ன ஆபத்து இருக்குது? அவங்க ஒரு அரசியல் கட்சியாக இருக்காங்க, அவங்க இருக்கிறாங்க, அவங்க நம்ம நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்கள். சிங்கள நம்ம இனத்தை சேராதுன்னு அந்நிய உனக்கு எவ்வளோ தொந்தரவு கொடுத்துருக்கான். சைனாவை கூப்பிட்டு உள்ளே விட்டுருக்கான், சைனாவுக்கு எல்லா இதையும் கொண்டு உதவிகளையும் செஞ்சு நமக்கு ஆபத்தை உண்டாக்குற அளவுக்கு வடக்கில் வந்து சைனாவால் என்ன ஆபத்து இருக்குதுன்னு நம்ம பயந்துட்டு இருக்கோம். அதே ஆபத்தை வந்து தெற்கில் கொண்டதுக்கு காரணம் சிங்களவர்கள் தானே, அவங்களால தானே ஆபத்து. இன்றைக்கி எல்டிடி இருந்தாக்கா அந்த ஆபத்தை நம்ம குறைஞ்சிருக்க முடியல. எல்டிடி இருந்தவொன்னே சீனா வாழாட்டிங்க. எல்டிடி அழிக்கிறதுக்கு இந்திய இராணுவத்தோடு சேர்ந்து சீனாவும் தானே சேர்ந்து அவங்கள அழிச்சிது. உன்னுடைய பாதுகாப்பு இன்றைக்கி அவங்க இருக்கிறது நல்லது தானே, அதனால் கேட்டுக்கிறது நியாயமான கேள்வி, நியாயமான கோரிக்கை தான், சரியாக கவனிக்கலாம். ஒருவேளை இந்த எல்டிடி வந்து தடை செய்யப்பட்ட அந்த இயக்கமாக இல்லாமல் அதை வந்து அறிவிக்கப்பட்டால் தமிழ்நாடு எப்படி இருக்குங்க? இருக்கு, தமிழ்நாட்டுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம சரி பண்ணலாம். அவங்க கேட்குற பல தமிழருடைய உரிமைகள், இலங்கை வாழ் ஈழத்தமிழர்கள் கேட்குற உரிமைகளுக்கு நம்முடைய சப்போர்ட்டை கொடுக்க முடியும், நம்முடைய ஆதரவை கொடுக்க முடியும். அது வந்து உலகாரங்களை அவங்களுக்கு ஒரு பெரிய தெம்பையும் தைரியத்தையும் கொடுத்து அவங்களுடைய அங்கீகாரத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு விரைவாக சேர்த்ததுக்கு அது உதவியாக இருக்கும். அதுக்காக தான் அதை நம்ம கேட்கணும். தமிழ் இனத்துக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கிடைக்கிறதுக்கு எல்டிடி சப்போர்ட் தேவை அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஐயா, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு கல்வி ரீதியாக. அதில் வந்து நீட்டு வந்து விலக்கு வந்து அதை வந்து மாநில அரசு கையில் வந்து ஒப்படைச்சிருவோம், அவங்க வந்து விருப்பப்பட்டால் நீட் தேர்வு வச்சுக்கலாம், இல்லைனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய தரப்புலேருந்து எதிர்த்தர விஷயங்களை வைக்கிறாங்க. இப்போ குஷ்புவாக இருக்கட்டும், நீட் விஷயத்தில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு பொய்யான பிம்பத்தை உண்டாக்குது, நீட்டை கொண்டு வந்ததே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே ஐயா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீட் தேர்வை வந்து தவிர்த்து ஆகணும், அது எந்த சந்தேகமும் கிடையாது. அதை கொண்டு வந்தது காங்கிரஸ்காரர்னு சொல்கிறாங்க, நீ எடுத்துட்டு இருக்கலாமே, நீ சொல்கிறல்ல இந்த தப்பை செஞ்சது காங்கிரஸுங்க, இது தவறுங்கிறது நீ சொல்கிற, இந்த கொடுமையை செஞ்சது காங்கிரஸ்னு இந்த குஷ்புவாக யாரோ சொல்கிறாங்க. நீ 10 வருஷமாக உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கலாமே, அவங்க சொன்னாங்க தீவிரமாக அறிமுகப்படுத்துறது மூவாட்சியில் தானே அறிமுகமாச்சு. பழனிசாமி, நீ தானே இந்த நீட் தேர்வையை கொண்டு வந்தீங்க, அதுக்கு ஆதரவாக நின்றது உன் கூட்டணி கட்சிகள் தான் நின்றுச்சு, திமுக எதிர்த்து தானே ஓட்டு போட்டுச்சு, அப்போ எடுத்துருக்கலாம் இல்லை. அது தவறுன்னு தெரியுது இல்லை, எத்தனை கொலைகள் எத்தனை தற்கொலைகள்லாம் நடந்த பிறகு நீ இன்னும் இன்றைக்கோலும் நீ அசந்து கொடுக்கலையே, அப்படியே தானே இருக்கிற. உனக்கு நீட்டை பற்றி பேசுகிறவங்க என்ன தகுதி இருக்குது? ரெண்டாவது நீட் தேர்வு படிக்காமல் தான் நாங்கள்லாம் டாக்டர் ஆகணும், நாங்களாம் குறைஞ்சி போயிட்டோமா? ஐயா, பதஞ்சலி முனிவருக்கு அந்த ஸ்கூல் அந்த நடத்துகிற பள்ளிகளில் சேர்றதுக்கு நீட் தேர்வு பாஸ் பண்ணுன்னு வையன் பார்க்கலாம், அதுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு. அதாவது நீட் தேர்வு தேவையில்லாத ஒரு விஷயம், தகுதிகள் +2 மார்க்கை வச்சுக்கிட்டு அதில் இருக்கிற இதை வச்சுக்கிட்டு அப்புறம் ஒரு இன்டர்வியூ வச்சாங்க, நேர்காணல் வச்சாங்க. நேர்காணல் ஏன் வச்சாங்கன்னாக்கா எங்கள் காலத்தில் நேர்காணல் உண்டு. இவன் டாக்டருக்கு படித்து மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மை இருக்கா, இல்லை பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றே குறிக்கோளாக இருந்துக்கிட்டு அந்த படிப்பை வந்து எப்படியாவது தப்பாக பயன்படுத்திடுவானா அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவனுடைய ஆட்டிடியூடு மனப்பான்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்டர்வியூ வச்சாங்க, நேர்காணல் வச்சாங்க. இந்த நேர்காணலில் நிறையா பிராமணர்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காம போகுதுங்கிறதுனால எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது அவருடைய அறியாமை பயன்படுத்தி அந்த நேர்காணலை ரிமூவ் பண்ணாங்க. எதனால் பிராமணர்களுக்கு அதில் சீட் நிறைய கிடைக்காம போச்சு? பிராமணன் தெரிஞ்சோம்னா அதில் வந்து நிறைய பேத்துக்கு சீட் கிடைக்காம போச்சு. அன்னைக்கு பிராமணர்கள் தான் அதை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
வெள்ளக்காரன் வந்து அந்த அலோபதி சிகிச்சத்தை கொண்டு வந்த உடனே கொண்டு வர்ற வரையிலும் மருத்துவருங்கிறது வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, தெரியுமா உங்களுக்கு? மருத்துவ படி படித்தவங்க வந்து ஊருக்குள்ளார் இருக்கக்கூடாது, அதுதான் ரூலு. சூட் போட்டுக்கிட்டு வைத்தியம் பண்ணலாம், இங்கிலீஷ் பேசிக்கிட்டு வைத்தியம் பண்ணலான்னு உடனே முதல்ல படிக்க ஆரம்பி வந்தவன் ரங்காச்சாரியனும் தான். மருத்துவம் படிக்கிறது வந்து சனாதனத்தை இது பிரகாரம் பட்டியலினத்தை சேர்ந்தவங்க எழுந்த ஜாதி. வெள்ளக்காரன் கொண்டாண உடனே முதல்ல படிக்க வந்து இவன் தான் அவன் படிச்சான், அந்த மாதிரி ஆட்கள். அதனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு வந்து அந்த அந்த படிப்பு இப்படி நமக்கு இடமே கிடைக்காம போய் பெரியாரெல்லாம் வந்து போராடினதுக்கு பிறகு என்ன மாதிரி ஆட்கள்லாம் எப்படி வர முடிஞ்சது மருத்துவத்துக்கு? எப்படின்னா நாங்களாம் எங்கே வந்திருப்போம்? என்னுடைய ஆச்சரியர்களே பெரும்பான்மையானவர்கள் பிராமணர்கள். எங்களுக்கு அப்புறம் தான் வந்து நான் பிராமின்ஸ் எல்லாம் வர ஆரம்பித்தாங்கன்னு சொல்ல போனால் என்னுடைய ஒரு சீனியர் ஒருத்தர் செல்வராஜா அவர் பேரும் மாறுகிட்டார். அவர் தான் வந்து பிராமணர் அல்லாத மாணவர்களில் முதல் மாணவனாக வர ஆரம்பித்தார். தெய்வநாயகம் போன்றவர்கள், அப்புறம் ஃபிலிப் தாமஸ், தாமஸ் ஃபிலிப் போன்றவர்கள்லாம், லோகமுத்து கிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் அத்தனை மடையிலையும் வாங்கினாங்க, பிராமணர் அல்லாதவர்கள். அதுவரையிலும் பிராமணர்கள் தான். இந்த நேர்காணல் எடுத்து எம்ஜிஆர் ஆட்சியில் தான் அவங்க மறுபடியும் உள்ளே போந்து மருத்துவத்தில் அவங்க ஜாதியை உள்ளே போனாங்க. அந்த நேரத்தில் அவர் அவங்க பேச்செல்லாம் கேட்டார், அவர் அவருடைய அறிவை பயன்படுத்தினார், பயன்படுத்தினாங்க. கம்ப்யூட்டரில் போட்டால் கம்ப்யூட்டர் மூலமாக எல்லாம் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவர் அப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்த புதுசு, யாருக்குமே ஒன்றுமே தெரியாது கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாத இருந்த காலத்தில் இவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க, எல்லாமே கம்ப்யூட்டரை வச்சு நம்ம பண்ணிட்டோம்னா சரியாக போயிடுங்க. இப்போ பேப்பர் ரெக்கார்ட் புக்கில் எழுதணும், அந்த ஒரு நோட் புக்கில் எல்லாத்தையும் எழுதி டைப்பெல்லாம் அடித்து வச்சோம்னா எப்போ வேணாலும் அதை அடிச்சுட்டு நம்ம வேறு பேரை போட்டுடலாம், இது பண்ணிடலாம், அந்த பேஜை கூட அப்படியெல்லாம் சொல்லி இது பண்ணிட்டாங்க. எம்ஜிஆர் வந்து ஓ இப்போ கம்ப்யூட்டரை போட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது, அவருக்கு தெரியாது, ஒரு டெலிட்னு ஒரு தடுத்தாருன்னு அதை அப்படியே அழிச்சுட்டு வேறு போட்டுறாங்கிறது அவருக்கு தெரியாது. அந்த நேரத்தில் யாருக்குமே தெரியாது. அந்த அறியாமை பயன்படுத்தி பல விஷயங்களை அவங்க பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் மருத்துவத்துறையில் வந்து இப்போ இன்றைக்கி என்னாச்சு, இவ்வளவுக்கு அப்புறமும் வந்து உலகம் முழுவதும் வந்து மருத்துவம்னு எடுத்தாக்க தமிழ்நாட்டுக்கு தான் வர்றாங்க. நீங்கள் போங்க, ஏர்போர்ட்டுக்கு போங்க, வாரத்தில் ரெண்டு ஃப்ளைட்டு வருது, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு மருத்துவ அதுக்காக, இதய நோய் பாதிப்பு போன்ற பல பாதிப்புகளுக்கு அயல் நாட்டு நோயாளிகள், வெளிநாட்டு நோயாளிகள் வந்த வண்ணமாக இருக்காங்க. ஃப்ளைட் ஃபுல்லாக சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்து இறங்குறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய மருத்துவத்துறை இருக்குது. அதையெல்லாம் ஒழிச்சுக்கிட்டுறதுக்கு தான் இவ்வன்னைக்கு இவ்வளோ தூரம் நீட் தேர்வு வந்து நேரத்தில் எப்படி நடக்குதுங்கிறது போட்டாங்க. உத்தரப்பிரதேசம் நடக்கும்போது ஆசிரியர்களே கொஸ்டின் பேப்பரை கொடுத்து ஆன்சரை எழுதி எல்லாம் கையில் கொடுத்து பாஸ் பண்ண வச்சுட்டாங்க. நீட் தேர்வை வந்து நம்ம பசங்க ஊதிடுவாங்க, ஆனால் நடத்துகிற முறையில் அயோக்கியத்தனம் இருக்கிறதுனால தான் நம்ம பசங்க இதாகிறாங்க. நம்ம பசங்களுக்கு சென்டர் எங்கே போடுறாங்க, அமிர்த்சாருங்கிறான், அவங்க பசங்க வந்து அவன் ஊர்லேயும் எழுதுறான், நமக்கு எங்கேயோ சென்டர் போடுறான், திருத்தரும் எவனும், இதெல்லாம் பண்ணி தான் நம்முடைய தென்னாட்டு மாணவர்களே இல்லாமல் பண்ணாங்க. அதைத்தானே நம்ம வந்து நீட்டில் நம்ம தடுக்கணுங்கிறோம். தேர்தலத்தை நீ தேர்வு நடத்தணும், பசங்க பூன்னு ஊதிட்டு போடுவாங்க, யோக்கியமாக நடத்தினாக்க நாமையே போராடுறோம். ஆனால் அதில் தான் இது, ஆனால் குஷ்பு போன்றவர்கள்லாம் இதை பற்றி பேசுகிறாங்க, அதை பற்றி நமக்கு ஒன்றும். திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையும் வந்து ஒரு காணல் நீர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காணல் நீர் வந்து ராபா வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெக்க அடிக்குதுன்னு அர்த்தம். திமுகவினுடைய வெப்பம் தாங்க முடியாம அப்படியே பொங்கிக்கிட்டு வருது. அந்த வெப்பம் தாங்காம அது பார்க்கும்போது காணல் நீர் அப்போ அதிமுகவுக்கு தெரியுது. ஆக அந்த தேர்தல் அறிக்கை நல்லா இருக்குதுன்னு தெரியுது. காணல் நீராக எதுவோ அங்கே ஒரு வெப்பம் இருக்குது, ஒரு உயிரோட்டம் இருக்குது, அங்கே ஒரு மொழி இருக்குது, அங்கே ஒரு ஏதோ ஒன்று நடக்குது. உன்னதை பற்றி இருள் படிஞ்சு கிடைக்குது அப்பா, அதுக்கு இது பெட்டர் தான். ஐயா, இப்போது சமீபத்தில் இந்த கச்சத்தீவு பிரச்சனை ரொம்ப பெரிதாக இப்போ திரும்ப பேசப்பட்டு இருக்கு. இந்த விஷயம் எலெக்ஷனில் காங்கிரஸுக்கோ இல்லை இந்தியா கூட்டணிக்கோ வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்களா? கச்சத்தீவு கொடுத்ததுக்கப்புறம் 10 எலெக்ஷன் நடந்துருச்சு, அப்போ வராது தான் இப்போ வந்துருப்போம். இல்லை இப்போ திரும்பவும் அதை எடுத்து பேசுறாங்க. சைனா கிட்ட கொடுத்து விட்ட 10,000 மைலுக்கு மேலே பல கிராமங்களெல்லாம் வந்து அவன் எடுத்துக்கிட்டு போயிட்டான், அங்கே திருடிட்டு போயிட்டான், இங்கே வந்து அங்கே ஊட்டையே கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. என் பாக்கெட்டில் இருக்கிற பர்சாக அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்காரு, 256 ஏக்கர். அதுக்கப்புறம் கச்சத்தீவை கொடுத்ததுக்கப்புறம் 10 எலெக்ஷன் நடந்து போச்சு, இப்போ என்னத்துக்கு வந்து பேசுகிற? சரி ரைட்டு, தப்பு, இந்த கச்சத்தீவை கொடுத்தது தப்பு. 10 வருஷமாக உட்காந்துருந்தேன், அதே கேள்வி தாங்க, 10 வருஷமாக இருந்தேன், என்ன பண்ணேன்?
கச்சத்தீவு போட்டோம் தினச்சரி வந்து தமிழ் மீனவர்களை வந்து சீங்க சிங்கள இராணுவம் வந்து கைது பண்ணுறது அந்த கப்பல்களை உடைக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஜெயிலில் தடுப்பாக இருக்கிறாங்க. அயல் நாட்டுத்துறையை வச்சுக்கிட்டு இருக்கிற இராணுவத்துறையை வச்சுக்கிட்டு இருக்க ஒரு உள்துறையும் வச்சுக்கிட்டு இருக்கிற மூணு மந்திரி உன்னுடைய துறை தானே அது வெளியுறவுத்துறை ஒன்று தானே. இந்த ஜெய்சங்கர் ஐயர் என்ன பண்ணுறாரு நல்ல காலம் மீன் நிம்மி மாமி மாதிரி நான் மீன் திங்கிறதுனால மீன் பிடிக்கிறது பற்றி நான் கக்கரை எல்லாம் சொல்ல மாட்டார் அவ்வளோதான் அது பண்ண என்ன பண்ண நீ கச்சத்தீவை காக்க திருப்பி வாங்கிறது இருக்கட்டும் இந்த மீனவர்களை தினச்சரி அடித்து உழைச்சிக்கிட்டு இருக்கிறானே என்ன பண்ணிகிட்டு இருக்க தடுத்தியா பத்து வருஷமாக தடுத்தியா பத்து வருஷம் உன் ஆட்சியில் தான் இருந்தது அன்றைக்கி வாங்கிட்டு இருக்கலாமா அந்த ராஜபக்சே தானே உன்னுடைய பட்டாபிஷேகத்துக்கு நீ மகுடம் சூட்டிக்கிட்டியே அதுக்கு அவர் தானே வந்து உனக்கு மகுடத்தை எடுத்து சூட்டினார் அன்றைக்கி இது பண்ணியிருக்கலாம். இலங்கை வந்து சிங்கள வந்து பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது நீ காசு கொடுத்தல கச்சத்தீவை கொடுத்தா தான் காசு கொடுப்பேன்னு கேட்டிருக்கலாம்ல கேட்டியா நீ இப்போ வந்து நீலிக்கண்ணீர் வடிக்கிற எதுக்கு வடிக்கிற அங்கே போ உன் சட்ட பாட்டெல்லாம் கிழிச்ச உன்னை நிர்வாணமாக ஓட விட்டார் உன் ஃப்ரெண்டு ஜின்பிங்கு அவர் கூட தானே கூடிக்கோல அவனை மகாபலிபுரத்தில் கேள என்ன பண்ணாருன்னு. ஐயா இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட பொழுது காமராஜரை பற்றிய ஒரு சில விஷயங்கள் வந்து பேசப்படுறது என்னவா இருக்குது அப்படின்னா காமராஜர் நினச்சிருந்தா வந்து இந்திரா காந்தி அவர்கள்கிட்ட பேசி அதை கொடுக்காமல் தடுத்துருக்க முடியும் ஆனால் காமராஜர் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை எனக்கு அவ்வளோ சரியாக தெரியல. அப்போ வந்து காமராஜர் வந்து கொஞ்சம் இந்திரா காந்தி கிட்ட அவ்வளோ சுமூகமாக இருக்கலைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஞாபகத்தில் படுது. காமராஜரோ தமிழ்நாட்டு மக்களோ யாரும் ஏன்னா கலைஞர் ஆட்சிக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற நேரம் கலைஞர் வந்து தன்னுடைய எதிர்ப்பை காட்டிட்டார் காமராஜர் எல்லாருமே அந்த எதிர்ப்பை காட்டினாங்க. காமராஜர் அப்போ வந்து இந்திரா காந்தியுடைய உறவில் வந்து அவர் விரிச்சல் நிறையா இருந்தது ஆனால் அவர் சொல்லியிருந்தாலும் அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு இடத்த கொடுத்தாங்க கச்சத்தையும் இந்த பக்கம் கொடுத்தாங்க வங்காளத்துலேருந்து பேருபாரிங்கிற இடத்த கொடுத்தாங்க ரெண்டு இடத்த கொடுத்தாங்க ஒரே நேரத்தில் தான் கொடுத்தாங்க ரெண்டு இடத்த கொடுத்தாங்க. ஆனால் அதில் வந்து சில லாபங்கள் இருந்தது கச்சத்தீவுங்கிற ஒரு சின்ன அந்த ஒரு இதை கொடுத்துட்டு ஒரு பெரிய கடல் பரப்பை வந்து தமிழ்நாட்டோட சேர்த்துனாங்கங்கிற இன்னொரு இதெல்லாம் இருக்குது. ஆனால் அன்னைக்கு அந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் வந்து இடம் தான் அவங்களுக்கு சொந்தமாச்ச ஒழிய அந்த ஒப்பந்தத்து பிரகாரம் மீன் பிடிக்கிறதுக்கோ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கோ எந்த தடங்களும் இல்லாமல் இருக்குது. பின்னாடி வந்தவங்க தான் அதெல்லாம் வந்து நகல ஆரம்பிச்சு அந்த பின்னாடி வந்து இலங்கை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் அந்த தகராறுகளுக்கு பிறகுதான் கச்சத்தீவு பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சு. இந்த அளவுக்கு அந்த கச்சத்தீவு அது மனிதர்கள் வாழ்றதுக்கான தகுதியான இடம் இல்லை அங்கே வெறும் ஒரு அந்தோணியார் கோவில் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும் போது அந்த சின்ன நிலப்பரப்பை உணர்வு பூர்வமாக வந்து இதை கம்பேர் பண்ணி பேசுறதுக்கான தேவை என்ன இருக்கு? இல்லை அதாவது மீன் பிடிச்சிட்டு அது ஒரு சின்னது ஐலண்டு மாதிரி சின்ன சின்ன திட்டுக்கட்டு குருசுடைய ஐலண்டு அது மாதிரி நிறைய தீவுகள் அங்கே ரெண்டுக்கு மத்தியில் திட்டு இருக்கும் அங்கெல்லாம் படகுகளை நிறுத்திவிட்டு அவங்க வலைகளை இது காயப்படுறது இது பண்ணுறது அப்படியே மறுநாள் பிடிச்சிட்டு போகிறதுக்கெல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. அதில் வர்ற தகராறு தான் இன்றைக்கி இலங்கை இராணுவம் வந்து பண்ணுற சிங்கள இராணுவம் வந்து வேணும்னு தான் இந்த தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தோம். வேறு யாராவது கேரளா மீனவர்களையோ ஒரு ஆந்திரா மீனவர்களையோ வேறு எந்த மீனவர்களையும் அவங்க பிடிக்கிறது இல்லையே மாட்டுறது பூரா பார்த்திங்கன்னா தமிழ் மீனவர்கள் தான் மாட்டுறாங்க. அது ஏன் அப்படி செலக்ட் பண்ணி அடிக்கிறோம் ஆந்திரா மீனவர்களும் அங்கே பிடிக்கிறாங்க கேரளா மீனவர்களும் அந்த பக்கத்து அந்த சைடு பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கேருந்து அந்த பிரச்சனையே வரல இது மாத்திரம் தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதில் இருக்கக்கூடிய நம்ம கடற்படை வீரர்கள்லாம் ஏன் வந்து பதிலுக்கு தாக்குதல் பண்ண மாட்டேங்கிறாங்க? நாம வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போறோமா அவன் ராணுவம் வந்து பிடிக்கிறாமா இன்னொரு மீனை வந்து நம்மள மீனவர்களை சொல்லல இந்த மாதிரியான மீனவர்களை பிடிச்சிட்டு போகும்போது நம்ம சைடுல இருக்கக்கூடிய இது கடலோட காவல்படை என்ன பண்ணுதுங்கிறது தான் கேள்வி. அதை தான் நான் கேட்டேன் உள்துறை அமைச்சர் அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரும் ராணுவத்துறையும் என்ன பண்ணுது அந்த கடலோர காவல்படைக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறேன் என்னத்துக்கு அவன் உட்காந்து அவனுக்கு ஒரு சம்பளம் நம்ம வரி பணத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அவனுடைய என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அமெரிக்க கப்பல் தூத்துக்குடியில் வந்து வேணுங்கிற நிலக்கரி இது எல்லாம் உணவுப் பொருள் பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு அது பாட்டுக்கு வந்துட்டு சாதாரணமாக வந்துட்டு சாதாரணமாக போயிடுச்சு. அப்போ அது வந்து எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. அப்போ நான் ஒரு டிவியில் சொன்னேன் தூத்துக்குடியிலேருந்து 10வது மைலில் வந்து கூடங்கூட அணுகலை இருக்குது இந்த அந்த அமெரிக்க கப்பல் வந்து அப்படியே வந்துட்டு அமெரிக்கா அப்போ வந்து அந்த கூடங்குளம் அணுகலை வர்றதை வந்து எதிர்த்துக்கிட்டு நின்னாங்க. ஒரு குண்டை தூக்கி அந்த அணுகுளம் மேலே போட்டிருந்தா நமக்கு இது என்ன இருக்கும்? ஏன்னா அவ்வளோ சாதனம் வந்து இருந்து வேணுங்கிற பொருளெல்லாம் ஏற்றிக்கிட்டு நிதானமாக போயிருக்கிறாங்க கடலோர காவல் படை என்ன பண்ணுச்சு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. எல்லாம் இவங்க ஆட்சியில் நடந்தது தான் இவங்க ஆட்சியில் நடந்தது பாயா பிஜேபி தான் பதில் சொல்லணும் குஷ்பு மேடம் தான் பதில் சொல்லணும்.
இப்போ ஏப்ரல் 8-9 பரப்புரைக்காக ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இங்க தமிழகத்துக்கு வர்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துமா? அப்படியே கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அணைச்சுக்கிட்டு தென்னாட்டை காப்பாற்றி வேற தேரனே வருகன்னு கூப்பிட்டு வச்சுட்டோம். வேற என்ன, ஏற்கனவே ஜேபி நட்டா அவர்கள் வந்து திருச்சிக்கு வந்து இது மாதிரியான ரோட் ஷோக்கெல்லாம் வரும்போது அவங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இப்போ திரும்ப வந்து அந்த சமயத்தில் இப்போ வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் வர்றதுங்கிறது எந்த அளவுக்கு தெரியாது? அனுமதி அனுபவிச்சுட்டு போகலாங்க, வந்துட்டு வந்தால் தான் அவங்க பவுஷ் என்னன்னு தெரியும். இல்லைங்க, அது மக்கள் நெரிசல் அதிகமாக இருக்கிற பகுதியில் வந்து இவங்க ரோட் ஷோ பண்ணுறாங்க. அப்போதான் கூட்டம் இருக்கிறதா காட்ட முடியும். இவங்க இல்லாத இடத்துல போனால் அப்புறம் மோடி நின்று நீங்கள் 10 நாளைக்கு முன்னாடி காட்டினாங்க, ஒரு கப்பலை இது பண்ணுறாரு, கப்பல் மேலே ஏறிட்டிங்கிறார், அந்த எழுத்து அப்படியே கடல் இருக்குது, அது போக அந்த ஒரு 2000 மைலுக்கு அந்த பக்கம் சிங்கப்பூர் தான் இருக்குது. இங்கே இருந்துட்டு கையாடிட்டு இருக்காரு சிங்கப்பூர் மக்களுக்கு, 2000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு கையாடி. அது மாதிரி ஒரு ரோட் ஷோ பட்டு போட்டு மோடி வந்தார் ரோட் ஷோவில், என்னாச்சு? காலி நாற்க பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் மிரட்டி கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சாங்க. பண்ணட்டுமே, எல்லாம் பண்ணட்டுமே, யார் வேணாங்க? அவங்களுடைய இது அவங்களுடைய உண்மையான நிலைமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அது பயன்படுது. அதுக்கப்புறம் அவங்க வெற்றி பெற்றாங்கன்னாக்கா நம்ம கொடுக்குற அலிகேஷனுக்கு நியாயங்கிறது, தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கலைங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரமாக இருக்கும். நான் அவங்கள அனுமதிக்கணும். ஐயா, அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு, என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்களும் ப சிதம்பரம் அவர்களும் தான் வேலை இல்லாமல் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் வேலை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களுமே வந்து இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ வேலை இல்லை அப்படின்னு அர்த்தமா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இது நீங்கள் ரெண்டு பேரும் இளைஞர்கள்ங்கிறாரு, அவங்க ரெண்டு பேருக்கு வேலை இல்லைங்கன்னா தமிழ்நாட்டில் இது இவர் இருந்த வேலையை விட்டுட்டு ஏன் வந்தார்? ஐபிஎஸ் படித்தா சொல்கிறாங்க, இருந்த வேலையை விட்டுட்டு ஏன் வந்தார்? துரத்தி விட்டாங்களா, டிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களா? அதனால தான் எல்லாத்தையும் பார்த்தாலும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வேலையை ராஜினாமா மட்டும் வந்தாரா டிஸ்யூஸ் ஆகி வந்தாராங்கிறது தெரியல, இது ஒன்றும் தெரியல. அவருடைய வாழ்க்கையை அந்த தகச்சி மாறுது. என்ன வேலையில் இருந்த என்ன, நான் ஒரு படம் பார்த்தேன் அவருடைய இது கன்னட படத்தில், இப்போ இளம் பெண்களுக்கு நீச்சல் உடையில் இருக்கிற பெண்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்குற வீரராக வர்றாரு, நீச்சல் உடையில் போகிறதெல்லாம் பார்த்தேன். இவர் என்னவாக இருந்தார், இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? அவங்கெல்லாம் வந்து வக்கீலாக இருந்தவங்க, மற்ற தொழில்கள் இருக்கவங்க. நீ என்னவாக இருந்த, நீ ஐபிஎஸ்ங்கிற ஐபிஎஸ்க்கான ஆதாரத்தையே காணும், நிஜமாக இருந்தியா இல்லை அப்படி ஒரு கிளப்பி விட்டுட்டு போயிட்டுயா? முதல்ல உன்னை பற்றிய தகவல்களை பாரு. அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வேலை இல்லை, அவ்வளோ படித்தவங்களுக்கே வேலை இல்லை, அதையும் ஒத்துக்கிறார். ஆக அவர் சொல்கிறது 100 பாயிண்ட் இருக்குது. ராகுல் காந்தி இவ்வளோ பெரிய ஆட்களுக்கே வேலை இல்லைன்னா மற்றவங்களுக்கு எங்கடா வேலை கிடைக்குங்கிறார். அவ்வளோ பெரிய பணக்கார வசதியான ஆட்கள் ரெண்டு பேத்துக்குமே வேலை இல்லை. அப்படி இருக்கும்போது மற்றவங்கெல்லாம் வேலை கட்டி என்னத்துக்கு அலைகிறீங்க? எங்கள் ஆட்சியில் எல்லா யாருக்குமே வேலை கிடைக்காது. பா சிதம்பரத்துக்கே வேலை இல்லாமல் போச்சு, ராகுல் காந்திக்கே வேலை இல்லாமல் போச்சு அப்படிங்கிறத வந்து ஒப்புதல் நோக்கமாக. ஐயா, சுப்பிரமணிய சாமி அவர்கள் வந்து இப்போ சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஏசு கிறிஸ்து வந்து ஜெருசலத்துலேருந்து கொஞ்ச நாள் வந்து வெளிநாட்டில் இருந்தார், மற்ற நாடுகளில் இருந்தாங்க, அதில் வந்து இந்தியாவும் ஒன்று, அதனால் இந்தியாவில் அவர் இருந்ததற்கான ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்க? அது ஒரு கதை ஒன்று உண்டு, காஷ்மீருக்கு ஜீசஸ் வந்ததாக ஒரு கதை உண்டு, அவருடைய தலைமுடி அங்கே வைத்திருக்கப்பட்டதாக ஒரு தகவல் ஒன்று உண்டு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா, அவருடைய 13 சீடர்களில் தாமஸ்ங்கிற சீடரை தெற்கு பகுதிக்கு அனுப்புகிறார், வடக்கு பகுதிக்கு போகல, அவர் தெற்கு பகுதிக்கு வர்றார். அவர் இறங்குறது வந்து இங்கே இறங்குறாரு, கொச்சி பக்கத்தில் தான் இறங்குறாரு, இறங்கி தமிழ்நாட்டுக்குள்ளார வர்றார். அப்படின்னா நம்ம தெற்கு பகுதி தான் அங்கே அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது, அதுக்கு வடக்கு பகுதின்னு ஒன்று இருக்கிறதே யாருக்குமே தெரியலை. அதனால் இங்கே அவர் அந்த அளவுக்கு தென்னாட்டை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால தான் இங்கே அமைச்சிருக்கிறார். தன்னுடைய பிரதம சீடர்களாக தாமஸ் யாருன்னா டவுட்டிங் தாமஸ்ன்னு பேர் இருக்கு, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 3வது நாள் உயிர் தெழுந்து வந்தார், அப்போ இந்த போன ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் சண்டேன உயிர் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்து வந்தார். எல்லாரும் வந்து ஏற்றுக்கிட்டு வணங்கி இது பண்ணுறாங்க, தாமஸ் மாத்திரம் சென்ட் தாமஸ் மாத்திரம் போய் தொட்டு பார்க்குறாரு, தொட்டு பார்த்து உயிரோடு இருக்காருங்க. அதனால தான் அவருக்கு டவுட்டிங் தாமஸ்ன்னு பேர். இந்தியாவை பற்றி அவருக்கு தென்னா தெற்கு குறிப்பாக தெற்கு பகுதியை பற்றி அவருக்கு நிறையா தெரிஞ்சிருக்குது, அதனால தான் அவர் இங்கே அமைச்சாருன்ற ஒரு தகவலும் அது சரித்திர சான்று இருக்குது. நமக்கு பரங்கிமலையெல்லாம் இருக்குது. காஷ்மீருக்கு ஜீசஸ் வந்தார், வந்து பேசிட்டு போனாருங்கிறது இன்னொரு இது ஒரு தகவல். ஏன்னா காஷ்மீருக்கு வருவதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். இவருக்கு முன்னாடி இருந்த புத்தரோ மகாவீரர் இவங்க எல்லாமே அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க தான். நேபாளத்தை சேர்ந்தவர் தான் புத்தர், அதுக்கு பக்கத்தில் இருந்த ஊரை சேர்ந்தவர் தான் வர்த்தமான மகாவீரர் தீர்த்தங்கரர். இவங்கெல்லாம் இருந்த அவருக்கு அவங்களுக்கு முன்னாடி இருந்தபோது அவங்கெல்லாம் அப்பேற்பட்ட ஞானிகள் வாழ்ந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டு போகணும்னு வந்து பார்த்துருக்கலாம்.
சொல்ல முடியாது. நமக்கு ஆதாரங்கள் தேவை. பார்க்கணும் அவர் சொல்றது வந்து இதுக்கான ஆதாரங்களை தேடுன்னு தான் சொல்லியிருக்காரு. இதை சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொல்றதுங்கிறது இல்லை, யார் சொன்னா? சுப்பிரமணிய சாமி சொன்னதுனாலே வந்து ஆச்சுக்கான எடுத்துக்கூடாது. சுப்பிரமணிய சாமி பல கதைகள் விடுவார், அதில் இது ஒரு கதையாக இருக்கலாம். இருந்தாலும் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா அவர் சொன்னதில் பல விஷயங்கள் நடந்து போச்சிருந்தது. அவர் போட்ட சில ஜெயலலிதாவெல்லாம் காணாம முடிச்சது அவர் தான் காரணமாக இருந்தது. அதனால் அவர் சொல்கிறதுல சில விஷயங்கள் நம்ம யோசிச்சுப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக செலவிட்ட மிக்க நன்றிங்க.